அமிர்தம் 24x7 யூடியூப் சேனல் கலை கலாச்சாரம் பண்பாடு வரலாறு என பல்துறை சார்ந்த பதிவுகளை பயனுள்ள வகையில் பதிவு செய்து வருகிறது. அந்த வகையில் சர்வதேச புலிகள் தினம் குறித்து மேனாள் வனத்துறை அலுவலர் வா சுந்தர ராஜு எடுத்துரைக்க இருக்கின்றார். வணக்கம். வணக்கம். சர்வதேச புலிகள் தினம், அதாவது இந்தியாவோட தேசிய விலங்கு விலங்கு, அதே மாதிரி இந்த சர்வதேச புலிகள் தினம்னு ஜூலை 29 சொல்றாங்க, அது குறித்து எடுத்துரைங்க. நிச்சயமா, நன்றி. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. புலிகள் மற்றும் அவை வாழ்கின்ற காடுகளின் முக்கியத்துவம் பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இதனுடைய நோக்கமாகும். கடந்த 2010 ரஷ்யாவில் நடைபெற்ற புலிகள் மாநாட்டில் உலக அளவில் புலிகள் வாழுகின்ற 13 நாடுகள் கலந்து கொண்டன. அது சமயம் புலிகள் மற்றும் அவை வாழ்கின்ற வனப்பகுதிகளை திறமையோடு பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் புலிகளின் எண்ணிக்கையை 2022 இருமடங்காக உயர்த்த வேண்டும் என்று அவர்கள் தீர்மானித்தார்கள். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறத்தாழ 100,000 புலிகள் இந்த பூமியிலே வளர்ந்து கொண்டிருந்தன. கடந்த காலங்களில் அரசர்கள் மற்றும் மகாராஜாக்கள் பொழுதுபோக்கிற்காக வேட்டையை ஆட துவங்கினர். அதனால் அதிக அளவில் புலிகள் கொல்லப்பட்டு குவிக்கப்பட்டன. அதை தொடர்ந்து வந்த ஆங்கிலேயர்களும் வேட்டையாடுவதிலே அதீத ஈடுபாடு கொண்டு அவர்கள் வேட்டையாடிய காரணத்தால் புலிகளின் எண்ணிக்கை அதிக அளவு கொன்று குவிக்கப்பட்டன. இது மட்டுமல்லாமல் புலிகள் வாழுகின்ற காடுகளுக்கு ஊடே சாலை அமைத்தல், அணை கட்டுதல், இருப்பு பாதை உருவாக்குதல், சுரங்கம் தோண்டுதல் போன்ற பிற பணிகளால் காடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வந்தன. இதன் விளைவாக 1972 புலிகளின் எண்ணிக்கை வெறும் 2000 என்ற அளவிலே குறைந்துவிட்டது. இதை கண்ணுற்ற நமது மத்திய மாநில அரசுகள் விழிப்புணர்வோடு செயல்பட்டு 1972 வன உயிர் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றி அதை கடுமையாக நிறைவேற்றியது. அதற்கு அடுத்த ஆண்டு 1973 புலிகள் பாதுகாப்பு திட்டத்தை உருவாக்கி அதனையும் செவனே செயல்படுத்தி வருகின்றது. 2005 தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் உருவாக்கப்பட்டு அந்த ஆணையம் அதன் கீழ் இயங்குகின்ற பல்வேறு புலிகள் பாதுகாப்பு திட்டங்கள் மூலமாக இந்தியாவில் உள்ள 50 புலிகள் காப்பகங்களை நிர்வகித்து வருகின்றது. தற்பொழுது ஒவ்வொரு 4 ஒரு முறை புலிகள் கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு வருகின்றது. 2006 கணக்கெடுப்பின் போது புலிகளின் எண்ணிக்கை 1414, 2010 அதனுடைய எண்ணிக்கை 1706, 2014 அதனுடைய எண்ணிக்கை 2226 உயர்ந்தது. கடந்த 2018 கணக்கெடுப்பின் போது அதனுடைய எண்ணிக்கை 2976 உயர்ந்தது. அதாவது உலக அளவிலே வாழுகின்ற புலிகளிலே 80 விழுக்காடு புலிகள் இந்தியாவில் இருப்பது நமக்கு பெருமை. அதாவது புலிகள் வாழுகின்ற காடுகளே பூமியில் வாழ்கின்ற அனைத்து உயிரினங்களுக்கும் வாழ்வாதாரமாக விளங்குகின்றன. உயிரியல் பிரமையின் உச்சத்திலே புலி இருக்கின்றது. புலிகள் வாழுகின்ற காடுகளின் வளத்தை குறிப்பிடும் நுண்ணிய அடையாளமாக புலிகள் விளங்குகின்றன. காடுகளில் வாழ்கின்ற தாவர உண்ணின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவது புலிகள்தான். ஒருவேளை புலிகள் இல்லை என்று சொன்னால் தாவர உண்ணின் எண்ணிக்கை அதிகமாகி வனச்சூழியல் தொகுதியே ஒரு காலகட்டத்திலே முற்றிலுமாக அழிந்துவிடக்கூடிய சூழல் ஏற்படலாம். நமக்கு அடிப்படை தேவையான தண்ணீர் வழங்குவது புலிகள் வாழுகின்ற காடுகளே. ஒரு புலியை பாதுகாக்க வேண்டுமென்றால் சுமார் 100 சதுர கிலோமீட்டர் பரப்பில் உள்ள காடுகளை நாம் பாதுகாக்க வேண்டும். ஒருவேளை புலிகள் அழிந்துவிட்டால் அவை வாழ்கின்ற வனப்பகுதிகளும் அங்குள்ள அனைத்து உயிரிய பண்மையும் அழிந்துபட நம்முடைய வாழ்வாதாரம் முற்றிலுமாக மறைந்துவிடும். இது பற்றி இந்தியாவில் உள்ள 6 புலிகள் காப்பகங்களிலே ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதாவது இந்த 6 புலிகள் காப்பகங்களும் ஆண்டொன்றுக்கு நமக்கு வழங்கும் சூழியல் சேவைகளின் மதிப்பு சுமார் 8,000 கோடி ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. அதாவது தாவரங்கள் பிற உயிரினங்களுக்கு வாழ்விடங்களாக அமைவது, உயிர்வழியை வழங்குவது,
கரிய மிளகாய் எடுத்துக்கொள்வது, மழைநீரை சேகரித்து நமக்கு தண்ணீர் வழங்குவது, மண்வளத்தை பேணுவது, வேலைவாய்ப்பை உருவாக்குவது, இதுபோன்ற சேவைகள் தான் சூழியல் சேவை என்று சொல்லப்படுகின்றன. கேரளாவில் உள்ள பெரியார் புலிகள் காப்பகம் மட்டுமே ஆண்டொன்றுக்கு ரூபாய் 1706 கோடி மதிப்புள்ள சேவைகளை நமக்கு ஆற்றி வருகின்றது. அதாவது 1 ஹெக்டேர் பரப்பில் உள்ள காடுகள் ஆண்டொன்றுக்கு 1.9 லட்சம் மதிப்புள்ள சேவைகளை நமக்கு வழங்கி வருகின்றன. அதனால்தான் புலிகள் வாழுகின்ற காடுகளிலே ஆங்காங்கே தானியங்கி கேமராக்களை நிறுவி அதன் மூலமாக அறிவியல் முறையிலே புலிகள் கணக்கெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்தோடு புலிகளின் கழுத்திலே ரேடியோ காலர் என்று சொல்லப்படக்கூடிய கழுத்துப்பட்டை அணிவித்து அவற்றின் நடமாட்டத்தை கண்காணித்து அதன் மூலமாக புலிகளால் மனிதருக்கு ஏற்படும் இடையூறுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. சில நேரங்களிலே நாம் புலிகளை கொடூரமான விலங்குகளாக சித்தரிக்கலாம். ஆனால் அவை நமக்கு ஆற்றும் சேவைகள் மகத்தானவை. ஆகவே புலிகளை பாதுகாப்பதால் நமக்கு ஏற்படும் மறைமு நன்மைகளை எல்லாம் நாம் கருத்திலே கொண்டு புலிகளையும் அவை வாழ்கின்ற காடுகளையும் பாதுகாத்து நம்முடைய வாழ்வாதாரங்களை பெருக்கி நலமோடு வாழ வேண்டும் என்று நாம் உறுதியேற்போம். சர்வதேச புலிகள் தினம் குறித்து அறிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம். இதே போல நல்ல பல பயனுள்ள கருத்துக்களை அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள அமிர்தம் 24x7 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு பதிவுகளையும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சர்வதேச புலிகள் தினம் குறித்து எடுத்துரைத்த மேனாள் வனத்துறை அலுவலர் வா சுந்தர ராஜுவுடன் விஜயகுமார்.